அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்றைக்கி நம்ம வந்து அஸ்டேரியா ரூபன்ஸோட ஃபியூ ஆஃப் த என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த பேஷண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்மகிட்ட வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக இந்த வேர்ஷன் சொன்னால் இவங்க அஸ்டேரியா ரூபன் பேஷண்ட் தான் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க பிரெஸ்டில் வந்து ஒரு சின்ன ஒரு லம்பாக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சராக இருக்குமோன்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஸோ ஃபியர் ஆஃப் மேமே கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து அஸ்டேரியா ரூபன்ஸ் வந்து மெயின் மெடிசன். அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், அவங்க வந்து சமையல் பண்ண கற்றுக்கணும், வெளியிலலாம் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவங்க கல்யாணம் ஆகிட்டு போகிற இடத்துலையுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டாக்டர் எல்லாருமே காலங்காலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ரூப்ரிக் பார்த்தோம்னா, டெலூஷன் உமன் சஃபரிங் ஃபார் ஏஜஸ் வித் கான்ஷியஸ் அதாவது அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சஃபர் ஆகிற அவங்களுக்கு வேற வழி இல்லை, இப்படி தான் இருந்தாகணும்னு இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மெயின் என்ட்ரி பாயிண்ட். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சைல்டு அப்யூஸ் நிறைய கேசஸில் நடந்துருக்குது. ஸோ அவங்களோட சைல்டு அப்யூஸ்னால அவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் ஃபார் செக்ஸ் இருக்கும். ஸோ யாராச்சும் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை டாக்டர், எனக்கு வந்து செக்ஸுன்னு அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப வந்து அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அஸ்டீரியா ரூபன்ஸ் கொடுக்கலாம். டிஸ்கஸ் ஃபார் செக்ஸ், கிஸ்ஸிங், எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சைல்டு அப்யூஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்டீரியா ரூபன்ஸ் வந்து மெயின் ட்ரக்கு. அண்ட் இன்னொரு மெயின் பார்த்தோம்னா அவங்களோட ஓன் டிஸ்சார்ஜ் அதாவது மூக்கிலேருந்து வர டிஸ்சார்ஜோ இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை வந்து பீரியட்ஸோ இல்லை வந்து எனி டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபென்சிவாக ஃபீல் பண்ணுவாங்க. டெலூஷன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஓன் பாடி ஃபீல்ஸ் அஃபென்சிவ் ஆர்டர். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ட்ரக் வந்து அஸ்டீரியா ரூபன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் த என்ட்ரி பாயிண்ட்ஸ் அதாவது டக்குன்னு இந்த பேஷண்ட் வந்து இப்படி சொன்னாங்கன்னா நம்ம வந்து அஸ்டீரியா ரூபன்ஸ் தான் வந்து அவங்களோட மெடிசனாக இருக்குமே. அண்ட் இன்னொரு மெயின் என்ட்ரி பாயிண்ட் என்னென்னா, நிறைய மேரீடு ஒய்ஃப்ஸ் பார்த்தோம்னா ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு டாக்டர், ஆனாலும் பார்த்தோம்னா எங்கள் மாமியார் வீடு வந்து எனக்கு ஒரு புதுசாக தெரியும், ஒரு அந்நியமாக எனக்கு தெரியாது, ஏன்னா என்ன இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கனால எனக்கு எப்போ என்ன சொல்லுவாங்கன்னு அதே ஒரு மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா டெலூஷன் சரவுண்டட் பை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுவுமே. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் டெலூஷன் உமன் சஃபரிங் ஃபார் ஏஜஸ் வித் கான்ஷியஸ் அந்த ரெண்டு ரூப்ரிக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அஸ்டீரியா ரூபன்ஸ் கொடுக்கலாம். அதாவது வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனாலும் நம்ம அப்படியே தான் வாழ்ந்து பழகணும், அப்படி தான் வந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிளினிக்கில் யாராவது இந்த மாதிரி வேர்ஷன்ஸில் பேஷண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அஸ்டீரியா ரூபன்ஸ் கொடுங்க, ரிசல்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.